நிஷாந்த் ரூசோ அண்ட் விவேக் பிரசன்னா நடிக்கும் பரந்தாகுது ஊர் குருவி மார்ச் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இனியாவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில நடக்கிற சண்டையில நம்ம கோபி அங்கிள் மாட்டிட்டு முழிக்கிறத பார்க்க நல்லதா இருக்குல்ல. இனியா டாடி கூட சண்டை போட்டு டெரஸ்ல நின்று அழுதுட்டு இருக்க தாத்தா போய் சமாதானம் படுத்திட்டு இருக்காரு. அங்க வந்த கோபி கிட்ட திரும்பவும் இனியா சண்டை போட்டு நீங்க நல்ல டாடியே இல்ல, நான் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல கோபி திருத்திருந்து முழிக்க, வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல, உனக்கு இது தேவைதான், இன்னும் நிறைய அனுபவிப்ப அப்படின்னு தாத்தா அவர் பங்குக்கு கோபிக்கு சாபம் விட்டு போக, பாவம் கோபி அங்கிள் ரெண்டு கல்யாணம் பண்ணது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி பாவமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. கீழே வந்த இனியாவை ராதிகா சாப்பிட கூப்பிட, நீங்க யாரு என்ன சாப்பிட சொல்ல அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல, ராதிகா பேசுறதும் கொஞ்சம் நியாயமா இருக்க மாதிரிதான் இருக்கு, என்ன பண்றது கோபி அங்கிள், உங்க நிலைமை நினைச்சா எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்ச இனியாவுக்கு தாத்தா ஊட்டி விட, அதை பார்த்து நம்ம கோபி அங்கிள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எங்க தலைவன் கோபியவே அழ வச்சிட்டீங்களா அப்படின்னு கோபி ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு அழிவீங்கன்னு தெரியும், என்ன பண்றது கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி அங்கிள் உள்ளயும் ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு போல. அங்க இப்படி ரணகலம் நடந்துட்டு இருக்க நம்ம பாக்கியா வீட்டுல எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பாக்கியா அக்காவும் செல்வி அக்காவும் சுடிதார் போட போறாங்க கேன்டீன் வேலைக்காக. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நிலா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி பேச்சு வர, அமிர்தாவுக்கே தெரியாம எல்லாரும் சேர்ந்து நிலா பாப்பா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம செல்வி அக்கா ஒரு மாசான நியூ லுக்ல வந்து வாசல்ல நிக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. செல்வி அக்காவுக்கே இந்த ரியாக்ஷன் அப்படின்னா, நம்ம பாக்கிய அக்காவை இந்த லுக்ல பார்த்ததும் என்ன ஆக போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாக்கிய அக்கா மாசா சுடிதார் போட்டு இறங்கி வருவாங்க அப்படின்னு பார்த்தா அமிர்தா பின்னாடி பதுங்கி பதுங்கி வராங்க. அட என்ன ஆன்ட்டி முன்னாடி வாங்க அப்படின்னு ஜெனி போய் பாக்கியாவை முன்னாடி இழுக்க, ரெண்டு சைடும் நிக்கிற ஜெனி அமிர்தாவோட சின்ன பொண்ணு மாதிரி பாக்கிய அக்கா சுடிதார்ல மாஸ்க் காட்டிட்டாங்க. அதை பார்த்த நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு புசு புசுன்னு புகைய, அதை மறைச்சுக்கிட்டு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதும் பாக்கிய அக்காவுக்கு ஒரே ஷையா போயிடுச்சு. இதுக்கே எப்படின்னா வெளியில போனா எப்படி இருக்க போறீங்களோ தெரியல, இது எல்லாத்தையும் விட நம்ம கோபி அங்கிள் பாக்கிய அக்காவை இந்த லுக்ல பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன், இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன். ஏன் சார் இதுக்கு சொல்லுங்க. இந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க சார் வந்து ரெண்டு முக்கியமான சீரியல்ல, அதுவும் டிஆர்பியில டாப்ல இருக்கக்கூடிய சீரியல்ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது சார், இருக்கிறதுனால தான் அந்த ரெண்டு சீரியலும் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் சொன்னேன். இவ்வளோ நேரம் நான் நல்லா தான் இருந்தேன், இனிமேல் என்னென்ன இது ஆக போகுது? இவ்வளோ ஹாப்பியாக சார் இருக்குது ரெண்டு சீரியலையும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் தான். கடவுள் கொடு அமைப்பு அப்படி அது நம்ம கையிலெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இறைவனோட அமைப்பு, பல பேருடைய உழைப்பு இருக்குது அதில். இது ஒரு பெரிய டீம் இருக்குது, இது வந்து வெற்றிங்கிறது ஒரு ஆள் கிடையாது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது, என்ன விளையாட்டா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஓடுற குதிரையெல்லாம் நம்ம ஓடுறோம் அவ்வளோதான். ரெண்டு சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலட்சுமி, கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே ரெண்டும் நல்லா போயிட்டுருக்குது, நல்லபடியான பேர். ஓகே, இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டுமே மிக பிரமாதமாக போயிட்டுருக்கு. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கொஞ்சம் கோபிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க, இப்போ இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் வேற போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பாக்கியா தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் சீரியலோட டேக் ஆஃப் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. இப்போ புதுசாக ரஞ்சித் என்ட்ரியாக இருக்காரு, அவரோட என்ட்ரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அவரும் ஒரு அற்புதமான நடிகர். அவரும் பின்னி பெடல் எடுக்கிறாரு, நல்லா இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன், நல்லா இயற்கையாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ ரஞ்சித் சார் வந்ததுக்கப்புறம் நம்ம கோபி சாரோட சீன்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அவருக்கான. அது கோபி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஆமாம், அதை பற்றி அதை விட்டு சும்மா அவர் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட்டு, அவரையும் குறை சொல்ல முடியாது, அவரும் நல்ல ஆர்டிஸ்ட்டு. அவர் ஒன் ஆஃப் த பார்ட் பாக்கியலட்சுமி டேக் ஆஃப் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு நிறைய இருக்குது. அதனால் அவர் குறையுது அப்படிங்கிறது அப்படி கிடையாது, அது ஒரு ட்ராக் இது ஒரு ட்ராக் அவ்வளோதான். இதில் குறையில எல்லாத்துக்குமே பாக்கியலட்சுமியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த கேரக்டரையும் அவங்க விடலை, எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் யாரையும் இதில் வந்து இது குறையுது அது எல்லாத்துக்கும் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சீன்ஸ். ஏன்னா இப்போ ரஞ்சித் சார் வந்ததுலேருந்து கோபி சார் வெளியே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்ஸ் எல்லாம் ட்ராக் இல்லை. உங்களுக்கு இதே அதுதானே கான்செப்டே அதுதானே, இப்போ வரணும். இன்ஃபேக்ட் இங்கே தமிழ்லையாவது இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு, நீங்கள் கேரளா மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமியோட இது ஆரம்பத்துலேயே, அதாவது இது இதுலாம் ஹிந்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் போவாங்க, எப்போவோ போயிட்டாங்க அவங்க. நம்ம ரொம்ப லேட்டாக வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பட்டு
கதைக்கு தேவை. நாங்கள் கூட ஆடியன்ஸ் எப்படி அப்படின்னா நல்ல வரவேற்பு இருக்குது. ரஞ்சித் சார் வந்ததுக்கு அவங்களே நீங்கள் ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கமெண்ட்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கிடுவாரா அப்படின்னு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம நினச்சோம், பட் அதை அக்செப்ட் பண்ணுற லெவலில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ரஞ்சித் சார் திடீர்னு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் உள்ளே கொண்டு வந்ததுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குது சார்? இல்லை கதைப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராக் வரும், அந்த ட்ராக் நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அவங்க டீப்பாக கல்யாணம் வரைக்கும்லாம் போய் அதை இதாக இருக்குது, பட் ஒரிஜினல் கதையிலேயே இருக்கும் அது. அதை இவங்க ரொம்ப அதுதான் பிரியா தம்பி மேடத்தோட பெரிய இது என்னென்னா, கரெக்டான அந்த டயத்தில் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அந்த கேரக்டரை பாலிஷாக கொண்டு போனது, அது கைத்துமல் நடக்கிற மாதிரி தான். அது ஒரு நூல் தான், அது ஒரு நூல் ஜாஸ்தியாக போச்சுனாலும் அது அசிங்கமாக போயிடும், ஒரு நூல் கம்மியாக போச்சுனாலும் அது வேறு மாதிரி ஆயிடும். ஸோ அதை கரெக்டாக கொண்டு போகிறாங்க. ரஞ்சித் சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக பண்ணுறாரு, எந்த விதமான ஒரு ஆபாசம் ஒரு இது இல்லாமல் ஒரு ஜென்ரலாக பிரமாதமாக இருக்குது. அந்த 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 ஜோனே நல்லா இருக்குது. அவரோட கேரக்டர் நாங்கள் பார்த்த வரைக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கோலங்களில் பார்த்துருக்கோம்ல சார், தோல் சபி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருமே, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க போகுது. ஒரு ஜென்யூனான ஒரு ஜென்யூனான இதாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி வந்து ஒரு ஒரு நல்ல பெண்மணி, ஒரு இல்லத்தரசி, அவளுக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க, பேத்தி இருக்கிறா இப்போது. ஸோ இது அவளுடைய ஃபேமிலி தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். மாமனார் அவளை பார்த்துக்கிறா, மாமியார் அவளை பார்த்துக்கிறா, அவளை மரியாதை கொடுக்குறா, அப்படி ஒரு கேரக்டர் அது. அது வந்து அதுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஸோ அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் பாக்கியலட்சுமி சீரியல் மேலே ஒரு சில கான்ட்ரவர்சியெலாம் வந்துச்சுல சார், ஏன் கோபி சார் அப்படியெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதே வேறு லைஃப்பில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேறு லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, இதை விட மோசமாலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அது பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். அந்த இது சில பெண்கள் வெளியே சொல்ல முடியாது, சரி என்ன சகிப்புத்தன்மை அப்படி போகுது அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? அதிகமாக நம்ம சொல்ல முடியாதுல, ஒவ்வொருத்தருடைய வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய மனநிலை. ஆனால் பொதுவான ஒரு கருத்தாக எது எப்படி நம்ம பார்க்கணும்? இல்லை அவர் லவ் பண்ண பொண்ணு அதை பார்க்குறாரு ரொம்ப நாள் கழித்து, கதைப்படி பார்த்தா அந்த மாதிரி நிறைய நீ ரியல் லைஃப்லேயே நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு புருஷன் சரியில்லாததாக இதாக இருக்குது, டைவர்ஸ் அப்ளை பண்ணுது. இவருக்கு பழைய லவ்வரை விட்டுட்டு வந்தோம்னு ஒரு கில்ட்டினஸ்ஸு, சரி அது பாவப்பட்டு இது பண்ணுறாங்க, பட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்குது ஆல்ரெடி. அதில் மேபி ரெண்டு பேரும் இதாச்சு. இதில் என்னென்னா உன் ஃப்ரெண்டோட புருஷன் தெரிஞ்சு நீ வந்து எப்படி கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு கேள்வி தான் வரும். பரந்தாகுது ஒரு குருவி மார்ச் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.